ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி இரவு எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் அசுபதி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசில் தெளிவும் அந்த தெளிவை வந்து உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய பக்குவமும் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதில் வந்து தெளிவு முகத்தில் பொழிவு அதிகரிக்கும் அதே சமயம் வந்து உங்களுடைய மனசில் வந்து தெளிவான ஆலோசனைகள் அதிகரிக்கும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதாவது ஒரு கஷ்டம் வந்ததுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிக்கிறது அல்லது அந்த கஷ்டத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விட கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே அந்த கஷ்டத்தை எப்படி தவிர விட்டுக்கிறது அல்லது அந்த கஷ்டத்தை எப்படி அதிர்ஷ்டமாக மாற்றிக்கிறதுங்கிற ஒரு ஆழ்மையான சிந்தனைகள் ஒரு ஆழ சிந்தனைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுர கலசத்தை நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கர்ப்பகலட்சுமி லட்சுமி என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கே ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையோடு பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது என்னதான் குடும்பம் வந்து நமக்கு நல்ல குடும்பமாக இருந்தாலும் அதில் வந்து வரவு இருக்கணும் இல்லையா பணம்னு ஒன்று இருந்தால் தான் உங்களுடைய குணமே மற்றவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தேவையான பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் உறவு வகையில் மரவை மீறி நமக்கு மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட கேது பகவான் இருக்கிறனால பேசுகிற பேச்சுகளில் கவனத்தோடும் நிதானத்தோடும் பேச்சு பேச்சை வெளிப்படுத்துவது நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஸ்வரூப தரிசனங்களில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தொந்தி கணபதி அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து தடைபட்டு இருந்ததுன்னு வைங்களேன் அந்த அந்த தடைபட்டு நின்ற பாக்கிகள் தடையில்லாமல் வந்து சேரக்கூடிய சங்கடம் இல்லாமல் வந்து சேரக்கூடிய சூழல் அதிகரிக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும் அதன் காரணமாக வருமானம் அதிகமாகும் அதன் காரணமாக உங்கள் தொழில் ரீதியாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வெகுமானமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌபாகிய லட்சுமி வர்ணம் மஞ்சள் எழுத்துக்கள் டி கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கக்கூடிய ஏற்றமான நாளாக இன்றைய நாள் அமையுது சமயோசிதமாக செயல்பட்டு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அங்காரக பகவான் ஆகிய மேசராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சமயோசிதமாக செயல்பாடுகளால் சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைச்சிக்க முடியும் சூழ்நிலை அமைஞ்சது அப்படிங்கிறத விட அந்த சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மன தெளிவு மன உறுதி மிகுதியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் வலிதமாகுது அப்படிங்கிறத விட ஏற்கனவே இருக்கிற தொழிலில் புதிய சிந்தனையை வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர் அதிஷ்டையன் என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாலா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட புதன் பகவானோடு சேர்ந்து புதாதி புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு புத்தியை பயன்படுத்தி அல்லது புதிய யுக்தியை பயன்படுத்தி வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க முடியும் அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மன உறுதியும் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய அம்சங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நவ ருத்ராட்சம் அணிந்து கொள்வது அல்லது நவ வந்து நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராஜ விநாஜகன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஓ கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய லட்சிய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அதாவது அமையப்போகுது பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதாவது ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறது சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் புதாத்தி யோகத்தோடு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைய போது உங்களுடைய லட்சிய நோக்கங்கள் சாதாரண நோக்கங்கள் அப்படிங்கிறத விட சாதனை பண்ணக்கூடிய நோக்கங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தா தேவி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எம் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது வாழ்வு வளம் அப்படின்னா ஏனோ தானோன்னு இருக்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தோடு வாழக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் குறையும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் இருக்கக்கூடிய மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான நல்ல ஒரு சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலை மிகுதியாகும் அது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குட்டு சொக்கநாதன் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யூ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே கஷ்டம் விலகிச்சு அப்படின்னா காசு கிடைக்கும் நஷ்டம் விலகுச்சு அப்படின்னா பணம் கிடைக்கும் அதே மாதிரி தனமும் பணமும் காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது குறிப்பாக சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும் புதிய புதிய தொழில் எண்ணங்களும் புதிய புதிய வியாபார வாய்ப்புகளும் புதிய புதிய யுக்திகளும் புதிய புதிய சூட்சங்க சூட்சமங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் என்றைக்கோ உழைத்த உழைப்பிற்கு என்றைக்கோ எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தக்காடு அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதாவது சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பாக்கியங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் மாமன் மைத்துனர் வகையில் மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உதவிகளும் ஆறுதலான பேச்சுக்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் திருமலராயர் அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எம் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பு மிகுதியாக கூடிய சேமங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுது எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தில் ஒரு சேமிப்பு இருந்தால்தான் வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க ஆடம்பர பொருட்கள் என்று சொல்லக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டு பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவு கிடைக்கக்கூடிய நல்ல வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அதாவது பல்க் ஆட்ருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மொத்தமாக ஆற்றல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி விநாயகர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் வி கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள் எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் அந்த எதிர்ப்புக்கள் தான் சிறப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை உணரக்கூடிய நாளாகவும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு நாளாகவும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பே இல்லாத ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது போகுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோக சம்மந்தப்பட்ட வகையில் வந்து திடீர் உயர்வு கிடைக்கக்கூடிய எதிர்பாராத வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹரிகர சுதன் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜன் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு அலைச்சல் இருக்கும் முயற்சி இருக்கும் ஆனால் அந்த அலைச்சலும் முயற்சியும் வீண் முயற்சியாக வீண் அலைச்சலாக இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இல்லாமல் அந்த அலைச்சலுக்கு தகுந்த விளைச்சல் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையப்போகுது ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால நல்ல ஒரு ஜீவனத்திற்கும் நல்ல ஒரு ஆவணத்திற்கும் நல்லதொரு வெகுமானத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு

பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்